கும்பகோணத்தில் 2 வயது மகனை தவிக்க விட்டுவிட்டு அவனது பெற்றோர் தற்கொலை செய்து கொண்டனர். அசைவற்று சடலமாக கிடந்த அவர்களின் உடலை பார்த்து, அம்மா எந்திரிமா, அப்பா எந்திரிப்பா, வாங்க கடைக்கு போலாம் என்று 2 வயது குழந்தை தன் பெற்றோருக்கு என்ன நடந்தது என தெரியாமல் அழுதது பார்ப்பவர்களை கண்கலங்க வைத்தது. கும்பகோணத்தை சேர்ந்தவர் சேதுராமன் மகன் பாலமுருகன். இவர் டிஃபன் கடை ஒன்றில் பரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவி அருணா. இவர்களுக்கு 2 வயதில் நரேஷ் மதன் என்ற ஆண் குழந்தை உள்ளது. வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த பாலமுருகன் அருணா இருவரும் காதலித்து கடந்த 4 வருடங்களுக்கு முன்பாக திருமணம் செய்து கொண்டார்கள். இருதரப்பு குடும்பத்திலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். இதனால் 2 பேருடைய உறவினர்களும் இவர்களை பார்க்க வருவதில்லை. மேலும் எந்த பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் இவர்களது வீடு நீண்ட நேரமாக பூட்டி கிடந்துள்ளது. வீட்டின் உள்ளே நரேஷ் மதன் நீண்ட நேரமாக அழுது கொண்டே இருந்துள்ளான். அருணா அவனின் அழுகையை நிறுத்த எதுவுமே செய்யவில்லை. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள், குழந்தை அழுது கொண்டிருக்கிறான், அழுகையை நிப்பாட்டாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துள்ளார்கள். உள்ளே கட்டில் மேல் அருணாவும் ஜன்னலோரத்தில் பாலமுருகனும் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். இதுகுறித்து உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதை கேள்விப்பட்ட அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் சம்பவம் நடந்த வீட்டின் முன்னே திரண்டனர். பின்னர் காவல்துறையினர் வந்ததும் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பாலமுருகன் வீட்டின் ஜன்னல் கம்பியில் தூக்கு மாட்டியும் அருகில் அவரது மனைவி அருணா பூச்சி மருந்து சாப்பிட்ட நிலையிலும் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. அப்போது அவர்களது மகன் நரேஷ் மதன், அம்மா எந்திரிமா, அப்பா என்ன பண்றாங்க, வா கடைக்கு போவோம் என்று கேட்டு அழுது கொண்டே இருந்திருக்கிறான். அசைவற்று சடலமாக கிடக்கும் அம்மாவின் கைகளை இழுத்து எந்திரிமா எந்திரிமா என தன் பெற்றோர்களுக்கு என்ன நடந்தது என தெரியாமல் அழுதது பார்ப்பவர்களை கண்கலங்க வைத்தது. பின்னர் இதுகுறித்து விசாரித்த கும்பகோணம் கிழக்கு போலீசார் இருவரின் உடல்களை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். 2 வயது குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காமல் அவனை தனியாக தவிக்க விட்டுவிட்டு கணவன் மனைவி இருவரும் ஒரே நேரத்தில் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு என்ன நடந்தது, இல்லை காதல் திருமணம் செய்து கொண்டதால் ஏதாவது நடந்திருக்க வாய்ப்புள்ளதா அல்லது வேறு ஏதேனும் மர்மங்கள் உள்ளதா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்து அருகில் இருந்தவர்களிடம் பேசினோம். அப்போது அவர்கள், இவங்க இந்த ஏரியாவுக்கு குடிவந்து 3 மாசம்தான் ஆகுது, அதனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க யாரும் ரொம்ப பழக்கம் இல்ல, ரெண்டு பேருமே அமைதியாதான் இருப்பாங்க, சாயங்கால நேரத்துல அருணா தன்னோட மகனை விளையாட விடுவாங்க, அப்பா அவன் லேசா கீழே விழுந்தா கூட என்ன ஆச்சுன்னு பதறுவாங்க, அடிக்கடி எராசா அப்படின்னு கொஞ்சுவாங்க, கணவன் மனைவிக்கு இடையே அப்பப்ப சண்டை வரும், ஆனா ரெண்டு பேருமே அந்த பையன் மேல உசிரையை வச்சிருந்தாங்க, எந்திரிமான அவன் அழுதது இன்னும் காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கு, இதனாலே எங்க பகுதியே சோகத்துல மூழ்கிருக்கு, இனிமே அந்த பையனை யாரு பாத்துக்குவாங்க, அவனை நினைக்கும் போதுதான் ரொம்ப கவலையா இருக்கு என்று கூறினர். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.